மத்தி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். எலுமிச்சை மல்லை சைஸில் புளி கரைசல் எடுத்து வச்சுக்கலாம். இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், வரமிளகாய் தூள், மல்லித்தூள், சோம்பு, சீரகம், பெப்பர் இல்லை ஒரு ஒரு ஸ்பூன் தூள், மீன் குழம்பு மசாலா 2 டீஸ்பூன், தேவையான அளவு கல்லுப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 தக்காளி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட கடுகு, வெந்தயம், சோம்பு, பச்சை மிளகாய் நறுக்கிய சின்ன வெங்காயம், சிறிதளவு பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை, தக்காளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ், உப்பு சிறிதளவு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ண புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்தா மத்தி மீன் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கிளறி விட்டுட்டு அடுப்பு மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சுட்டு எடுத்துக்கலாம். சுவையான மத்தி மீன் குழம்பு ரெடி.